மணி 2 தேதி இடம்பெற்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினருடான அந்த பிரச்சனை சம்பந்தமான செய்தி வெளியிட்ட பிரச்சனையில் இன்றைக்கு கிளிநொச்சி அதிபர் காரியாலயத்துக்கு அழைக்கப்பட்டு அதாவது விசேட குற்ற பிரிவுக்கு அழைக்கப்பட்டு எங்களுடைய வாக்குமூலங்கள் புறப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் நான் பிரதீபனும் கிளிநொச்சியில் சிவாவையும் கூப்பிட்டிருந்தது. ரெண்டு பேர்டையும் இரண்டு மத்திய அலங்கள் அவர்கள் வாக்குமூலங்களை பெற்று எழுதி கொண்டார்கள். அந்த வகையில் நீங்கள் எப்படி இந்த செய்தியை சேகரித்தீங்கள், என்ன உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, என்னத்து கூடாக வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கள் என்ற விஷயங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போ நாங்கள் எங்களுடைய சோர்ஸுகளை காட்டி கொடுக்க இல்லாத நிலவில் இதுகளே முடியலாது. இப்போ என்னென்னு சொன்னால் இது இப்போ என்னைய பாக்கிகளை இது ஒரு ஊடக அடக்குமுறைக்கு முறையாக இருக்கலாம். என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இப்போ தற்காலத்தில் இனி வரப்போகிற சட்டங்கள் கூட இன்னும் அடக்குமுறைகளை கொண்டு வரலாம்ன்றது தான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த வகையில் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும்ன்றதை தான் என்னால் சொல்ல முடியுது. அதே போன்று தற்போது நாட்டில் வந்து மிக பேசும் பொருளாக கடற்கின்ற ஊடக அடக்குமுறை அந்த விஷயங்கள் பார் ஊடக அடக்குமுறையில் இந்தியான ஒரு தெளிவுபடக்கூடிய சாத்திய கொடுக்கின்றது. ஒரு செய்தியாளர்களை வந்து இவ்வாறான செய்திகள் அடக்குமுறைகளை வந்து இவ்வாறான செய்திட்டம் மேற்கொள்வது கண்டிக்கத்தக்க விடயம். அதே போன்று இவ்வாறான செயற்பாடுகள் இனியும் எதிர்வரும் காலங்களில் ஊடகங்களுக்கு இடம்பெறக்கூடாது என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்.